You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலவேளையில் என் அன்பின் ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவோடு பேசுவோம் பாருங்கள் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் இந்த நாள் வரை நம்மை கிருபையாய் காத்து இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தில் பலவிதமான அங்கலாய்ப்புகள் உண்டு, பலவிதமான சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் சமூக வலைத்தளங்களிலும் சரி, செய்திகளிலும் சரி, செய்தித்தாள்களிலும் சரி, பலவிதமான சம்பவங்கள் நம்ம கண்களுக்கு முன்பதாய் நம்ம காலத்தில் நடந்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போது இந்த கொடூர வியாதி அநேகரை கொன்று கொண்டிருப்பதையும், அதே நேரத்தில் நிறைய பேர் பயத்தோட நடுக்கத்தோட அங்கங்க ஒழித்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில காணப்படுகிறதை நம் கண்களால் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும், நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்த்து அவரோடு கூட பேசக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அவர் பேசுகிறதை கேட்க வேண்டும். அதன்படி கேட்டு நடப்போமானால் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்கப்படி நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் குறைகளை நிறைவாக்குகிறவர், சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காக்கிறவர், அற்புதமான பாதையில முன்னேறி கடந்து போவதற்கு இரக்கம் பாராட்டி தீமைக்கும் சாத்தானின் எல்லா தந்திரங்களுக்கும் விலகி காத்து ஆரோக்கியத்தை தந்து பலத்தை தந்து தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பொய் சொல்லவும் மாட்டார், மனம் வாரி விடவும் மாட்டார். அவரை நீ உறுதியாய் பற்றிக்கொள், அவரை மாத்திர நம்பியிரு, அவரை மாத்திர நோக்கிப்பார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நீங்க நிச்சயமா அவர் தான் நோக்கி பார்க்கணும். அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் தான் பாதுகாக்க போகிறவர், அவர் தான் நம்மை போஷிக்கிறவர், அவர் தான் நம்மை உடுத்துகிறவர், அவர் தான் நம்மை தொடர்ந்து நடத்த வேண்டும். ஆகையால் ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது இயேசு உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்க போகிறேன். 3 யோவான் 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதத்தில் இவ்விதமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் நீ இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்பதாக அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இங்கிலீஷ்ல கூட உங்களுக்காக வாசிக்கிறேன். Beloved, I pray that you may prosper in all things and be in health, just as your soul prospers என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. உன் ஆத்மா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். அப்படியானால் நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இன்றைக்கு இந்த கொடூர வியாதி உலகத்தில் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை மனுஷர்கள் மத்தியில ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட கொள்ளக்கூட கொடூர வியாதிகள் வரும், கடைசி நாட்களில் வரும் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. அது யார் மூலமா தான் வரட்டும், இது இந்த தேசத்திலிருந்து வந்துச்சு, அந்த தேசத்திலிருந்து வந்துச்சு, இவங்களாலதான் வந்துச்சு, இவங்க பார்க்காததுனாலதான் வந்துச்சுன்னு சொல்லி நம் உலகத்தில் உள்ளவர்களை குறை பேசலாம். ஆனாலும் தேவன் அனுமதிக்காமல் இந்த உலகத்தில் ஒரு காரியமும் வராது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இது கடைசி காலமா இருக்கிறபடியால் இவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதே என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த காலத்தில் நிறைவேறும் போது இவைகளெல்லாம் தப்பித்து கொண்டு மனுஷகுமாரனுக்கு முன்புதாய் நம் ஜீவனோடு கூட நிற்கக்கூடிய பாத்திரங்களாய் எப்போதும் விழுத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21 அதிகாரத்தில் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். ஆகையால் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்க ஆத்துமா வாழ்கிறது போல் உலகத்தில் உள்ள காரியங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போகாதபடி மன தைரியத்தோட நம்மை நடத்துகிற ஆண்டவர் சகலத்தையும் ஜெயித்தவர் என்ற உணர்வோடு கூட அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அவர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் ஜெயம் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் தான் நம்மை நடத்துவார், அவர் தான் குறைகளை நிறைவாக்குவார், அவர் தான் உன் சரீரத்துல ஆரோக்கியத்தை கொடுப்பார், அவர் தான் வேதத்துல பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி 366 முறை எழுதப்பட்டிருக்கிறதாய் வேதத்தை எழுதினவர்களும் நிபுணர்களும் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார்,
பயப்படாதே. ஏன்னா பயப்படக்கூடிய சம்பவங்கள் நம்ம கண்களுக்கு முன்பதாய் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அவரை விசுவாசிக்கிறபடியால், காரணம் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவர் என்பதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை மாத்திரமே நம்பி அவரை நோக்கி பாப்பாயானால், பேதுருவை கடல் மேல நடக்க சொன்னவர் பேதுரு நடந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர் எப்போது பயந்தாரோ அப்போதுதான் அவர் முழுகுகிறார். ஆனால் அதுக்கு முன்னே அவர் நடந்து வந்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கடல் மேல் நடந்து வந்தார். இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்படியானால் அவரை நம்புகிற நாம் எப்போதும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் தான் இந்த இடத்தில் யோவான் 3:2 நமக்கு மிக துல்லியமாய் போடப்பட்டிருக்கிறது, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பதாக அந்த இடத்தில் இந்த நிருபவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் முன்னேறி கடந்து போவதற்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அநேக நேரத்தில் சமூக வலைத்தளங்களிலும் சரி, நிறைய டிவி நிகழ்ச்சிகளிலும் சரி, நமக்கு வரக்கூடிய எல்லா செய்திகளிலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார் என்ற வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். வெறும் வாசித்து விட்டு விடுவது இல்லை, அதை கை கொள்ளுகிறவன் தான் பாக்கியவான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக இயேசு கூறியிருக்கிறதை நாம் கவனப்படுத்த வேண்டும். ஆகியன அந்த உலகத்தில் பலவிதமான சம்பவங்கள் நமக்கு முன்புதாய் நடந்து வந்தாலும், அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் தான் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர், அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில குறைகளை நிறைவாக்குகிறவர். எல்லா தீமைக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில முன்னேறி கடந்து போவதற்கு அவர் உதவி செய்வார். அநேக ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள், அநேக திருச்சபைகள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஒருவேளை ஆன்லைன்ல ஒரு சிலர் மாத்திரம் கடந்து வந்து உங்களுக்காக மன்றாடலாம், ஆனா முகம் தெரியாத எத்தனையோ பேர் முழங்கால் படிட்டு அங்காங்கே கண்ணீர் விட்டு மண்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள். வெறும் நம்ம தேசத்தில் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற பலர் ஜெபிக்கிறதாக எங்களுக்கு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அநேக நமக்காய் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரை நம்புகிறவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி அவர் தொடர்ச்சியாய் பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இயேசு ஒருவர் தான் உங்க வாழ்க்கையில நன்மையானவைகளை செய்வார். அவர் ஒருவர் தான் மாறாதவராக இருப்பார். அவர் ஒருவர் தான் உங்க காரியங்களை வைக்க பண்ணுவார். ஆகையால் அவரை நம்பி அவருடைய சமூகத்துல இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்களானால், இந்த நாள் முழுவதும் அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களானால், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை என்னோடு கூட சேர்ந்து பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக. சாத்தான் இவர்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா தந்திரமான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, சிந்தையில் இருக்கிற பயங்கள், இருதயத்தில் இருக்கிற பயங்கள், வெளி உலகத்தை பார்த்து பயப்படக்கூடிய எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு விலகி போகட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு எலும்புகளும் நரம்புகளும் இரத்த குழாக்களும் டிஷ்யூக்களும் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களும், குறிப்பா இந்த நாட்களிலே அவங்க லங்ஸும் சுவாசிக்கிற குழாக்களும் இயேசுவின் நாமத்தில் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக, இறுதியோ நார்மலாய் ஃபங்க்ஷன் ஆகுவதாக, உங்களுடைய வல்லமை பரிபூர்ணமாய் செயல்படட்டும். ஆவியானவர் அவங்களோடு கூடியிருந்து அவர்கள் செய்ய வேண்ட நடக்க வேண்டிய பாதைகளை காண்பித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். உங்க திரு பாதத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படும். அவங்க துக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாய் மாறட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாள் முழுவதும் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். இயேசப்பாவை மாத்திரம் நம்புங்க. எங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் கிரேஸ் டெலிவிஷன் ஆப்பில் 24 மணி நேரமும் உங்களுக்காக போடப்படுகிறது. அதே நேரத்தில் யூடியூப் சேனலை பாருங்கள், ஃபேஸ்புக்கை பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அதில் பதிவு பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். மீண்டுமாய் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
you have.